ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் காஜர் ஹல்வா. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 கேரட்டை நல்லா அந்த மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் இந்த கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் வந்து நெய்யோடு சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். காஜர் ஹல்வா அப்படின்னா கேரட் ஹல்வா தான். இது வந்து ஹல்வா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த வாரம் குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச ரெசிபி தான் இது. இந்த ஷோ பார்த்துட்டு என் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த ரெசிபி பண்ணித்தர சொல்லி. அதனால் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா இதை வந்து பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நெய் வந்து எல்லா பக்கத்தும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பிரட்டி விட்டுறணும். இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1¼ கப் பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1¼ கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் வத்துற வரையில் வேக வச்சுக்கலாம். இது கொதிக்கும் போதே இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட காஜர் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, ஜஸ்ட் 1-5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இது மேலே நம்மளுக்கு பிடிச்சமான நட்ஸ்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.